அடுத்து ரெஃபர் ஆப்ஜெக்ட்ஸ் வி ரிகார்ட் அஸ் யூனிக், அதாவது தனித்தன்மையுடைய பொருட்களை குறிப்பிடும்போது. ஸோ இந்த சூரியன் சந்திரன்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது, ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஒரே ஒரு உலகம்தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் த போடணும். ஸோ த சன், த மூன், த வேர்ல்டு. அடுத்து பிஃபோர் சூப்பர் லேட்டிவ் இஸ் அன் ஆர்டினல் நம்பர்ஸ், அதாவது நம்ம எண்களை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா, முதலாம், முதலாவது, இரண்டாவது அப்படி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி த போடணும். த ஹையஸ்ட் பில்டிங், சூப்பர் லேட்டிவ்ஸ் அப்படின்னா அந்த இஎஸ்டியில் முடியுது பாருங்க, ஹையஸ்ட்டு, அதுதான் வந்து சூப்பர் லேட்டிவ். ஃபாஸ்டஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் லேட்டிவ். அப்போ அந்த சூப்பர் லேட்டிவ் யூஸ் பண்ணும்போதும் இந்த நம்பர்ஸை வந்து குறிப்பிடும்போதும் அது என்ன, அது த ஃபர்ஸ்ட் பேஜ், த லாஸ்ட் சாப்டர், இங்கெல்லாம் த போடுவோம். ஸோ த எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் முன்னாடி, ரிவர்னால் என்ன, ஆறுகள். ஸோ த வைகை, த காவேரி, த கேஞ்சஸ், த நைல். ஸோ அந்த ஆறுகளோட பெயர் வரும்போது அதுக்கு முன்னாடி த வரும். சீஸ் கடல்களின் பெயர்கள் வரும்ல, அதுக்கு முன்னாடியும் த போடலாம். அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால். ஸோ அந்த பே ஆஃப் பெங்கால்க்கு முன்னாடி த. அடுத்து கல்ஃப்ஸ், கல்ஃப்ஸ்னால் வளைகுடாக்கள். வளைகுடாவில் வந்து த பர்ஷியன் கல்ஃப் இருக்குது. ஸோ பர்ஷியன் கல்ஃப் முன்னாடி த போடுறோம். வேலீஸ் அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஸோ அங்கே வந்து த சாம்பல் வேலி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி த கொடுக்குறோம். ஃபாரஸ்ட், காடுகளோட பெயர். அப்போ த காங்கோ ஃபாரஸ்ட், தி அமேசான் ஃபாரஸ்ட். அடுத்து டெசர்ட், டெசர்ட்னா பாலைவனங்கள். த தார் டெசர்ட், த சகாரா. அடுத்து ஓஷன்ஸ், ஓஷன்ஸ்னால் என்னது, பெருங்கடல். தி இந்தியன் ஓஷன், த பசிஃபிக் ஓஷன். ஸோ ட்ரெயின், ட்ரெயினோட பேருக்கு முன்னாடி, த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், த தாஜ் எக்ஸ்பிரஸ். ஷிப்ஸ் கப்பல்களோட பேருக்கு முன்னாடி, தி ஐஎன்எஸ் விக்ராந்த், த வைஜெயந்தி. நியூஸ் பேப்பர்ஸ்க்கு முன்னாடி, த ஹிந்து, த நியூஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ். அடுத்து பீக்ஸ், பீக்ஸ் அப்படின்னா மலை சிகரங்கள். ஸோ தி எவரெஸ்ட், தி ஆனைமுடி. அடுத்து ஏரோப்ளைன்ஸ், ஏரோப்ளைனுடைய பேருக்கு முன்னாடி, தி இந்தியன் ஏர்லைன்ஸ், த ஏர் இண்டியா. அடுத்து பாசஸ், பாசஸ்னால் கணவாய்கள், த கைபர் பாஸ், த போலன் பாஸ். அடுத்து கேனல்ஸ், கேனல்ஸ்னால் என்ன, கால்வாய்கள். ஸோ த ராஜஸ்தான் கேனல், த பனாமா கேனல். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இசைக்கருவிகள். ஸோ த வீணா, த பியானோ, த ஃப்ளூட், த ஹார்மோனியம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி த போடணும். அடுத்து மவுண்டன் ரேஞ்சஸ் மலை தொடர்கள், மலைத்தொடர்களுக்கு முன்னாடி த போடணும். த ஹிமாலயாஸ், த வெஸ்டர்ன் காட். அடுத்து குரூப் ஆஃப் ஐலண்ட், அதாவது சில தீவு கூட்டமாக இருக்கும். ஸோ அதான் தீவு கூட்டங்கள். இதில் த வெஸ்ட் இண்டீஸ், தி அந்தமான்ஸ், த நிக்கோபார். அதுக்கு முன்னாடிலாம் த போடுறோம். ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு முன்னாடி, த பஞ்சாப், த மகாராஷ்டிரா. அடுத்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அரசு துறைகளுக்கு முன்னாடி, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அடுத்து பார்ட்டிஸ் கட்சி பெயர்களுக்கு முன்னாடி, த காங்கிரஸ், த பிஜேபி, த விஹெச்பி. அடுத்து பேங்க்ஸ், பேங்க்னா என்ன, வங்கிகள், த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, த இந்தியன் பேங்க். அடுத்து ஹோட்டல்ஸ், ஹோட்டல்ஸில் ஹோட்டல்ஸுடைய பெயருக்கு முன்னாடி, த தாஜ் ஹோட்டல், த பாண்டியன் ஹோட்டல். த டைரக்ஷன்ஸ், டைரக்ஷன்ஸ்னால் என்ன, திசைகள். ஸோ நமக்கு தெரிஞ்சு நான்கு திசைகள்லாம் இருக்குல்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம த போடுவோம். த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத். அடுத்து நேஷனாலிட்டிஸ், அது நாட்டு மக்கள். அப்போ த இந்தியன்ஸ், தி அமெரிக்கன்ஸ், த கிரீக்ஸ். அடுத்து ஹோலி புக்ஸ், அதாவது வேதாகமங்கள், த பைபிள், த குரான், த கீதா, த தோரா. இதுக்கு முன்னாடிலாம் த போடுவோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, வென் த புக் இஸ் ரெஃபர்ட் வித் தி ஆத்தர்ஸ் நேம், அதாவது புக்கை எழுதினவர் தான் ஆத்தர், அவரோட பேரோடு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா தவை வந்து என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அடுத்து நூல்களுக்கு முன்னால் பயன்படுத்தினால் அங்கு த பயன்படுத்தக்கூடாது. நூலாசிரியரோட பேரோட சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல த தேவையில்லை. இப்போ பாரு, இலியட் அப்படிங்கிறது ஹோமர் எழுதின ஒரு புக்கு. ஸோ ஹோமர்ஸ் த இலியட்னு எழுதக்கூடாது, ஹோமர் எழுதினவர் பேர் இருக்கனால ஹோமர்ஸ் இலியட் போதும். இப்போ வால்மீகி என்ன எழுதினார், ராமாயணம் எழுதினார். ஸோ வால்மீகிஸ் த ராமாயணான்னு எழுத தேவையில்லை, வால்மீகிஸ் ராமாயணா போதும். அடுத்து வி யூஸ் த பிஃபோர் த மவுண்டன் ரேஞ்சஸ் அண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஹில்ஸ், அதாவது மலைத்தொடர்களுக்கு தான் நம்ம த யூஸ் பண்ணுவோம். அண்ட் டோன்ட் யூஸ் த பிஃபோர் சிங்கிள் மவுண்டன்ஸ் ஆர் ஹில்,
அதாவது ஒத்தையாக நிற்கிற மலையையோ ஒத்தையாக நிற்கிற ஹில்லுக்கு முன்னாடியோ நம்ம என்ன போடக்கூடாது, தே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க த ஹிமாலயாஸ், தி ஆல்ப்ஸ், அதாவது இதில் மலை தொடர்கள், அதனால த போடுறாங்க. ஸோ மொட்டை அந்த எவரெஸ்ட்டு ஒலிம்பஸ்ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல த தேவை இல்லை.